அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்ரி, வெல்னஸ் கோச். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேதி, ஒரு எளிமையான மெத்தடில் பேதி. அதாவது பேதினதும் வந்து பார்த்திங்கன்னா, மாத்திரை சாப்பிட்டு பேதி போகிறது, இந்த விளக்கெண்ணெய் சாப்பிட்டு பேதி போகிறது, அதெல்லாம் இருக்கும், கடுக்கா அது இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா, இயற்கையாக உப்பு, கல்லுப்பு இருக்குல்லங்க, கல்லுப்பு, எலுமிச்சப்பழம், இந்த ரெண்டையும் மட்டுமே வச்சுட்டு நம்ம எப்படி நம்ம உடலையும் வயிறையும், அதாவது குடல், சிறுகுடல், பெருகுடல் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். குடல் சுத்தமே உடல் சுத்தம் அப்படிம்பாங்க. ஸோ குடலில் வந்து அழுக்கு இருந்தது, கசடு இருந்தது அப்படின்னா ப்ராப்பரான டைஜஷன் நடக்காது. ஸோ அந்த டைஜஷன் நடக்கலை அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற ஆகாரத்திலேருந்து சத்து வந்து எடுக்காது. அதனால் வந்து எப்பயுமே நம்மளோட வயிறு குடலையும் வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்குண்டான ப்ராசஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு 3-4 லிட்டர் தண்ணி, நார்மலான தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு, எலுமிச்சப்பழம் ஒரு 3-4 பழம் வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை வந்து சூடு பண்ணிடுங்க. ஸோ குடிக்கிற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து உப்பு சேர்த்துங்க, கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த பிசுறு எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துருங்க. கலந்து கொஞ்சம் குடிச்சு பாருங்கள். குடிச்சிட்டு உங்களுக்கு இன்னும் உப்பு சேர்த்த முடியும்னா உங்களுக்கு தேவையான அளவு இன்னும் உப்பு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எப்போ செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். காலையில் எந்திரிச்சதும் செய்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இதுக்குன்னு ஒரு 2-3 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வேறு எந்த வேலையும் செய்ய வேணாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பேதி ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் நார்மலான ஈஸி டைஜஸ்டிவ் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த உப்பு கலந்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 எலுமிச்சை பழம் அதில் பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சு நல்லா கலந்துருங்க. ஸோ அதை குடிங்க. குடிச்சிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 1 லிட்டர் 3/4 லிட்டர் அந்த ரேஞ்சு நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-20 நிமிஷம் கேப் விடுங்க, உங்களுக்கு திரும்ப குடிங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம வயிறு, சிறுகுடல், பெருகுடல் வந்து சுத்தம் பண்ண ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். நீங்கள் உங்களுக்கு மோஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ முதல் தடவை 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே இருக்கிற கசடுகள் எல்லாமே, மோஷன் எல்லாமே வெளியில் வந்துடும். ஒரு 3வது தடவை 4வது தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் கலராக வரலாம். அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்ம எப்படி தண்ணி குடித்தோமோ அதே மாதிரி வரலாம். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா, அந்த டைஜஸ்ட், அந்த பேதி ப்ராசஸ் முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாமிட் வரலாம். அதாவது முன்னாடி குடிச்சிட்ருக்கிறப்ப கொஞ்சம் நேரத்தில் வாமிட் வரலாம். அது எதுவும் பயப்பட வேணாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, குடிச்ச மோஷன் போனதுக்கப்புறம் நம்ம விரலை வச்சு இருக்கிற தண்ணி, வயிற்றில் இருக்கிற அந்த தண்ணியை வந்து வெளியேற்றிடணும். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம வயிறையும் வந்து இது வந்து சுத்தம் பண்ணிடும். ஸோ இந்த ப்ராசஸ்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கிற கிருமிகள், வயிற்று குடலில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே அழிஞ்சிரும். நார்மலான இந்த ஆயில் போட்டு பேதி போடுறது, மாத்திரை போட்டு பேதி போடுறது வந்து உள்ளே இருக்கிற கசடுகள் மட்டும்தான் அழியும், கிருமிகள் அழிக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ப்ராசஸும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். உள்ளே இருக்கிற புழு ஏதாவது இருந்தால், வயிற்று புழும்பாங்க, அது மாதிரி இருந்தாலும் இதில் வந்து க்ளீனாகி வந்துடும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தசாவதாரம் படம் இருக்கும், கமலஹாசன் நடித்த தசாவதாரம் படம். அதில் வந்து தூய்மை பணியாளர் வந்து ட்ரைனேஜுக்குள்ளே இறங்குவாங்க. இறங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா, கல்லுப்பெல்லாம் வந்து உடம்பில் தேய்ச்சிட்டு இறங்குவாங்க. ஸோ கமல் வந்து கேட்பார், எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு கிருமி நாசினி, இதனால் வந்து எங்களுக்கு எந்த ஒரு நோய் தொற்று வராது அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம் இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு கிருமி இருக்கும், அதை அழிக்கிறதுக்கு வந்து 500,000 டன் உப்பு வேணும் அப்படிங்கிறப்ப இயற்கை வந்து சுனாமி மாதிரி வந்து அந்த கிருமியை அழிக்கிற மாதிரி படம் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, உப்புக்கு வந்து கிருமியை அழிக்கிறதுக்கு உண்டான குணங்கள் அதிகமாக இருக்குது. இதில் வந்து அந்த படத்தில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன நன்மைகள், எத்தனை ஃப்ரீக்வன்சி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 4-6 மாதத்துக்கு 1 தடவை எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதை மாதம் 1 தடவை அந்த மாதிரிலாம் செய்ய வேணாம். நம்ம உடம்பை வந்து எப்படி டெய்லி குளித்து மேலே சுத்தமாக வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி உள்ளேயும் வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். ஒரு 4 மாதம் இல்லை 6 மாதத்துக்கு 1 தடவை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்டைஜஷன் ப்ராப்ளம்,
ஸ்கின் டிசீஸு, அதுக்கப்புறம் வயிற்றுப்புழு, அதாவது செரிமானம் கம்மியாக இருக்கிறது, இந்த மோஷன் போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே நிவர்த்தி ஆகும். ஸோ மெயினாக வந்து என்னென்னா, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து நம்ம கிளியர் பண்ணி வெளியில் அனுப்பிடணும். அதுதான் வந்து இயற்கை. அது மாதிரி சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாள் மோஷன் போகாமல் இருப்பாங்க. அதனால் வந்து உடம்பில் வந்து கழிவு தங்கி அதன் மூலியமாகவே நமக்கு நிறைய நோய் வரும். அந்த மாதிரியான இதெல்லாமே வந்து இதில் க்ளீனாக நிவர்த்தி ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். நான் நிறைய நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்களும் நான் ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பல தகவல்களுடன் இன்னும் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.